मैथमेटिक्स ले कोड़ा अप्लाइड मैथमेटिक्स इरके फिजिक्स ले कोड़ा अप्लाइड फिजिक्स इरके अदमारी नॉलेज अप्लाई பண்ணனும் அந்த நாலேஜ் அப்ளை பண்ணினாதான் நீங்க அந்த நாலேஜ் அப்புறம் உங்களுக்கு அனுபவத்துக்கு வரும் அதுக்கு அப்புறம் அங்க போய் காபி உட்கார்ந்து ஆர்டர் பண்ணிட்டு காபி சாப்பிடும் போதுதான் அவர் இங்க இருந்து சொர்க்கமா இது பூலோகமானே அவருக்கு தெரிய மாட்டேங்குது பாத்தீங்களா அதுதான் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அது அனுபவத்துக்கே வரது பாத்தீங்களா உங்களுக்கு இந்த மூணு நாலேஜும் இந்த மூன்று வகையான ஞானமும் உங்களுக்கு இங்க கிடைக்கிறதுக்கு இப்ப வரி பண்ணி இருக்காது उच्चाची आगे इनाले उनका अक्सर मेरे को मालूम आगे इनाले नहीं क्या गुरु उन्होंने आंकर रखा है उनका तो आंकर एको आंधा गुरु उन्होंने आंकर के चिनाले नहीं क्या अक्सर मेरे तेर बोल दो पोरिंग है अक्सर मेरे ये लार बंदी इनका कल बोरी बंदी इप्पवे उनका कोरोड़ा दां इनके इप्पवे इनका आत्मिशन करके दे� அப்படி இன்ன எதிர்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க கியூல தான் நிப்பாங்க. ஆகையனால அப்படிப்பட்ட பெருமையோடு கூட இங்க பாபா வந்த பிறகு எது வேணும்? அவர் வந்தாச்சினா எல்லாமே வந்த மாதிரி. குரு அனுக்கிரகம் கிடைச்சு விட்டா எல்லாமே கிடைச்சிடும். ஆகையனால நீங்க இவர்க்கு போட்டுட்டீங்கன்னு வெச்சீங்க. தானே உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க. நீங்க பெரிய படிப்பு வாத்தியார் சொல்லி கொடுக்கிற படிப்பெல்லாம் ஒரு தடவை வெச்சுக்கோங்க. நீங்க இவர்க்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாத்தியார் எப்படி சொல்லி கொடுக்கறாரோ ग्रहण शक्ति प्रार्थना கேட்டீங்கன்னா நிச்சயம் அவர் அனுகிரகம் பண்ணுவார் நேத்தி வரையில புரியாதது இன்னைக்கு புரியும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க அனுபவத்துல பார்க்கற சத்திய பிரமாணமா சொல்றேன் நீங்க அனுபவத்துல பார்க்கலாம் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் இது கிடைக்காது நீங்க வந்து தினமுமே ஒரு 10 நிமிஷம் எத்தனையோ நாம செலவு பண்றோம் எத்தனையோ வகுப்பு பேசிட்டு இருக்கோம் பேப்பர் படிக்கிறோம் ஏதோ பண்றோம் मंत्रपूर्व வைதிக முறப்படி ஆகம முறப்படி இவங்க வந்து மந்திரபூர்வமா பிரதிஷ்டை பண்றாங்க பிரதிஷ்டை பண்றப்போது அந்த சாநித்தியம் தானே உருவாகுது அந்த சாநித்தியம் நீங்க அத்தனை பேரும் வந்து இங்க தியானம் பண்ணும்போது மெடிடேட் பண்ணீங்கன்னா இங்க வந்து யாரக்கடமை சாயி கீர்த்தனம் பண்ணீங்கன்னா இந்த சாநித்தியம் இன்னும் அந்த வைப்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா இங்க ஒருத்தரும் கூட ஃபெயில் ஆகவே மாட்டீங்க இதுவே ஃபியூச்சர் அந்த வாத்தியம் அந்த பாடம் உங்க நெஞ்சில தானே வந்து நிக்கும்
அசத்தியமா நீங்களே அனுபவத்துல உபத்திரவம் உணரக்கூடிய நேரம் வரும். இந்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் இங்க இருக்கிற டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அத்தனை பேருக்கும் நான் வேண்டுகோள், நீங்க எல்லாம் பண்ண போறீங்க இருந்தாலும் கூட ஒரு சின்ன வேண்டுகோளா வைக்கிறேன். இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எங்கிட்ட படிக்கிற பையன் இந்த ஸ்தாபனத்துல சாயிராம் ஸ்தாபனத்துல படிச்சுட்டு போற பையன் ஒருத்தவங்க கூட ஃபெயில் வரக்கூடாது. வந்தா இனிமேல் அது வந்து உங்களுக்கோ ஐயாவுக்கோ அவமானம் இல்ல, அவனுக்கு அவமானம். அவனுக்கு அவமானம் வராதபடி பார்த்துக்க வேண்டியது என்கிற ஆசிரியர்களுடைய பொருள். நம்முடைய பிரார்த்தனைக்கும் பெரிய மதிப்பு இருக்கு.
ஆனால் நீங்க பாருங்க அவர்க்கு பிரார்த்தனை பண்ணிட்டா எப்படி அங்க போவும்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க எல்லாம் தபா இப்ப பொறிகள் வந்த பிறகு தபா குட்டி எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு தபா குட்டியில தபா போட்டீங்கன்னா எல்லாம் எங்க போகும் தெரியுமா ஹெட் போஸ் ஆபீஸ் போகும் ஹெட் போஸ் ஆபீஸ்ல தபா போட்டீங்கன்னா தபா குட்டிக்கு வருமா வராது பாபாக்கு அப்ளிகேஷன் போடுங்க அதாவது உலகம் முழுக்க எத்தனை எக்ஸாமினேஷன் பேப்பர் கொடுத்துறாங்களோ அத்தனை பேருக்கும் உங்களோட பிரார்த்தனை போகும் பாபா மூலமா போகும் தபா குட்டி மாறி அவர் வேலை செய்யறதுக்கு காரணம் கொண்டிருக்கிறார் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்குமே இங்க வந்து அவர் குடியேறி இருக்கிறார் ஆகையினால நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க உங்க பொறுப்பெல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துருங்க உங்களுக்கு இன்னும் தேர்வு பற்றி பயமே வேண்டாம் அக்கா படிக்காம இருந்துட்டு அது படிக்கணும் நீங்க முழுமையா உங்களுடைய உழைப்பெல்லாம் நீங்க வந்து காமிங்க அந்த உழைப்புல உறுதியையும் உழைப்புக்கான சக்தியையும் எல்லாவற்றையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய உழைப்பு பூர்ணமான பலனை கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க அந்த வேண்டுதல் அத்தனையும் அவர் நிறைவேற்றுவார் என்பதை நீங்க கண் கூடா ஒவ்வொருத்தரும் அனுபவத்துல உணர்வீங்க நீங்க இன்னும் பல இடங்களுக்கு படிச்சுட்டு இந்த ஸ்தாபனத்தை மறக்காமல் எதிர்காலத்துல பெரிய பெரிய வேலைகள்லாம் நீங்க போகிறீங்க அப்போ இந்த ஸ்தாபனத்தை மறக்காம இங்க வருவீங்க அப்போ இந்த பாபாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்க வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்கன்னா இது அந்த ஐயாவுக்கு தான் போய் சேரும் ஆகையினால இத்தனை பெருமையும் அவருக்கு அவர் உங்களுக்காக தான் இத்தனையும் அவர் செய்து வச்சிருக்கா எவ்வளவு பெரிய உங்க கணக்கு அவர் எழுதிட்டு இருக்காரு இங்க வந்து சும்மா உட்கார்ந்து நினைக்காதீங்க அப்பர் சுவாமிகள் ஒரு சுவாமிகள் இருந்தார் திருநாவுக்கர் சொந்தமே அவர் கும்பகோணம்னு ஒரு கேத்திரத்துக்கு வந்து சுவாமி மலையை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊருக்கு போற போற வழியில துன்னம்போன்னு ஒரு ஊர் அது திரு இன்னம்பர்னு பேரு அந்த ஊருக்கு போறபோது சுவாமி தரிசனம் பண்ண உள்ள கர்ப்ப கிரகத்தில எட்டி பார்த்தாரு இவர் கணக்கு எழுதிட்டு இருந்தார் சுவாமி என்னையா கணக்கு எழுதுறீங்க எங்க கணக்கெல்லாம் எல்லாம் உங்க கணக்கு தான் எழுதுறீங்க எங்க கணக்கா எங்க கணக்கு எல்லாம் அழிக்கிறதுக்கு தானே உங்ககிட்ட வந்திருக்கோம் நீர் என்ன கணக்கு எழுதுறீங்க அப்ப அவர் சொல்றார் அப்ப சுவாமிகள் சொல்றார் பொழுது குமலர் பூவி துதித்து நின்று அழுது காமற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு என்ன ஈசரே எளிய தமிழ் எல்லாருமே புரிய என்னுடைய பொருள் தொழுது குமலர் பூவி துதித்து நின்று அழுது காமற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் அதனால நீங்க பொழுது போக்காம விளையாட்டுக்கு நேரம் கொடுங்க படிப்புக்கு நேரம் கொடுங்க எல்லாருக்கும் நேரம் கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் பாபாக்காக நேரம் கொடுங்க பாபாக்காக கொடுக்குற நேரம் உங்களுக்கு தான் கொடுக்குற நேரம் உங்களுக்கு எதிர்காலத்தை உரிமையமாக அமைக்கக்கூடியதான நேரம் இந்த ஸ்தாபனத்தினுடைய பிரகாசத்தை உலகத்தும் வெளிப்படுத்துகின்றதான பிரகாசப்படுத்துகின்றதான நேரம் அதனால ஒரு பத்து நிமிஷம் நீங்க எல்லாரும் இங்க பாபா கிட்ட வந்து தியானம் பண்ணினீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா நீங்க எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான எண்ணங்களோட உட்கார்ந்துருக்கோம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாபாவோட சன்னதியில அத்தனை பேருடைய மனசு ஒன்று சார் சங்கே சக்தி கலவு இங்கே என்று சொல்லப்படுது எல்லாவற்றுக்காகிலும் பலமுடியது மனசு அந்த மனசு மட்டும் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரே வேதத்துல நீங்க பிரார்த்தனை பண்ற போது உங்களுக்கு நன்மை தரும் இந்த ஸ்தாபனத்துக்கு நன்மை தரும் இதனுடைய நிறுவனத்துக்கு நன்மை தரும் எல்லாருக்கும் நன்மை தரும் அதனால இப்படி எல்லாருக்கும் பெருமையையும் நன்மையையும் எதிர்காலத்துல ஒளிமயமான வாழ்வையும் தரக்கூடியதான இப்பேற்பட்டதான ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற ஐயாவுக்கு நீங்க வாழ்நாளுக்க கடன்பட்டவர்களால அவர் வந்து அதான் அவருக்குதான் பாபா இருக்குதான் பாபா அவர் மூலமா நடத்திக்கிறாரு இதெல்லாத்தையும் இல்ல ஐயா நினைச்சா முடியுமா யார் நினைச்சா முடியும் அவர் அவர் உள்ள உட்கார்ந்து கொண்டு இத்தனையும் நடத்தி கொண்டிருக்கார் கண் கூடி பிரார்த்தனை பண்ணிட்டு அவரே அவருடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார் ஆகையினாலே அது அவருடைய அனுபவம் உங்க ஒவ்வொருத்தருக்குமே அனுபவமாக வரும் ஆகையினாலே நீங்க அத்தனை பேரும் ஆகையினாலே அதாவது இங்க நடக்கக்கூடியத நாங்க புதிகளை பத்தி ஒன்னு ஒண்ணு எடுத்து உங்களுக்கு சொல்றோம் ஏதாவது பாபா எதுக்காக அவங்க உட்கார்ந்துருந்தாங்க திரு ராமசர்மா ஐயா அவர்கள் சிறப்பா எடுத்து வைக்க இந்த பாபா செய்யக்கூடிய அருள் பாபா வந்து நினைச்சு அவர்கிட்ட வந்து பார்த்தாதான் அவருடைய விவேகம் அவர் சொன்ன சரணம் காப்பி சாதாரண
ஒரு பத்து நிமிஷம்
இதே மாதிரி அவர் வந்து கேட்டார் டாக்டர் ராவ்ங்கறவங்க இருக்காங்களா உங்க வீட்டுக்கு ஒரு சாமிகள் வந்திருக்காரா நீங்க யார் எப்படி இருந்தீங்க இந்த மாதிரி பாபா கிட்ட உத்தரவு கேட்டேன் இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணத்துக்கு பார்த்திருக்கேன் ஒன்றும் இதுவரை நான் உங்கள்கிட்ட பேசியல ஒன்றும் செட்டில் ஆகல இந்த பையனுக்கு பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு கேட்டேன் உங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நினைச்சு பாருங்க சார் நன்றி.